ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாங்காய் இனிப்பு பச்சடி. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்ற இந்த மாங்காய் பச்சடி எப்படி செய்யலாம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்தளவுக்கு நல்ல க்ரீமியாக கல்யாண மாங்காய் பச்சடி எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் லேசாக சூடானதும் 1/4 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. கடுகு வெடித்ததும் 1-2 காஞ்ச மிளகாயை கிள்ளி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மிளகாய் லேசாக செவக்கிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இஞ்சியை நல்லா பொடியாக நறுக்கி 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு முறை லேசாக வதக்கி விட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு முறை லேசாக வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் பெரிய சைஸ் துண்டுகளாக நறுக்கின மாங்காய் 1/2 கப் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் மாங்காயை நறுக்குனீங்கன்னா சரியாக இருக்கும். மாங்காய் சேர்த்ததுக்கப்புறம் 1 நிமிஷத்துக்கு மட்டும் லேசாக வதக்கி விட்டுக்கோங்க. தோல் மெலிசாக இருக்க மாங்காய்னா தோலோடு சேர்த்துக்கலாம். ஒருவேளை தோல் கொஞ்சம் தடிமனாக இருந்துச்சுன்னா தோலை சீவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கூட உப்பு சேர்த்துக்கோங்க. அடுப்பை குறைச்சி வச்சு 1 நிமிஷத்துக்கு மட்டும் லேசாக வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாங்காயில் 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு வேக விடலாம். மீடியம் ஃப்ளேமில் 4-5 நிமிஷத்துக்கு மட்டும் வேக வச்சுக்கோங்க. 4 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா மாங்காய் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கும். மாங்காய் இந்தளவுக்கு நல்லா வெந்து வந்த உடனே நாம் இதில் 1/2 கப்லேருந்து 1/4 கப் வரைக்கும் பொடித்த வெல்லம் சேர்த்துக்கலாம். உங்களோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி வெல்லத்தை கூட குறைய சேர்த்துக்கோங்க. வெல்லம் கல் மண் இல்லாமல் சுத்தமாக இருந்துச்சுன்னா அப்படியே சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. வெல்லத்துக்கு பதிலாக சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பை குறைச்சி வச்சு வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா வெல்லம் நல்லா உருகி மாங்காவோட சேர்ந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். வெல்லம் இந்தளவுக்கு மாங்காவோட நல்லா சேர்ந்து வந்த உடனே நாம் இதில் 1 ஸ்பூன் அரிசி மாவை கொஞ்சமாக தண்ணியில் கலந்து கரைச்சி சேர்த்துக்கோங்க. ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அரிசி மாவு சேர்க்கும்போது மாங்காய் பச்சடி இன்னும் நமக்கு நல்லா க்ரீமியாக வரும். அதுக்காகத்தான் அரிசி மாவு சேர்த்ததுக்கப்புறம் 1-2 நிமிஷத்துக்கு லேசாக கொதிக்க விட்டு நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், மாங்காய் பச்சடி சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இதை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.